ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சோவியத் வைல்டு முயல் வந்து குட்டி போட்டிருக்குங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த முயல் வந்து குட்டி போட்டிருந்தா நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு. இன்றைக்கி வந்து இந்த முயல் வந்து குட்டி போட்டிருக்குங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பெட்டி வச்சுருந்துமே இந்த முயல் வந்து வெளியே தாங்க குட்டியெல்லாம் போட்டிருந்துச்சு. நைட்டு தான் போட்டிருந்துருக்கு. நாங்கள் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது குட்டியெல்லாம் வெளியே இருந்துச்சு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் போட்டுட்டு மேலே வைக்கோல்லாம் போட்டோம். நாங்கள் வைக்கோல் போட்டதுக்கப்புறமும் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுவாக வாயில் எடுத்து கவி ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணுது. அது இந்த மாதிரி தான் அரேஞ்ச், அது ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணி முடியெல்லாம் பிச்சு போடும் குட்டிகளுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து 5 குட்டி போட்டிருக்குங்க. 5 குட்டியில் வந்து ஒரு குட்டி மட்டும் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம முறையாக பராமரித்தா தான் குட்டிகள் வந்து உயிரோடு இருக்கும். குட்டிகள் பிறந்த உடனே வந்து முயல் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப டயர்டாயிருங்க. அதுக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக வச்சிடணும். அதே மாதிரி அதுக்கு சாப்பாடு வந்து நம்ம கரெக்டாக வச்சிடணும். அப்புறம் குட்டிகள்லாம் வந்து கரெக்டாக பால் குடிச்சிருக்கா என்ன இதுன்னு வந்து நம்ம செக் பண்ணிடணும். நம்ம வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா குட்டிகள் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே குட்டி போட்டுருச்சுன்னா காலையில் ஒர்க்காகவும் ஈவினிங் ஒர்க்காகவும் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும். இது அதுவும் இந்த முயல் வந்து ஃபஸ்ட் ஈல்டு இப்போ தான் போட்டிருக்கு. அதனால் அதோடய குட்டிகளை வந்து எப்படி பராமரிக்கணும் என்ன எதுன்னு அதுக்கு சரியாக தெரியல. ஏற்கனவே குட்டி போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அது கரெக்டாக அதுவே பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து தினம் ஒரு 10 நாளைக்கு வந்து கரெக்டாக குட்டியை நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து குட்டி வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதே சாப்பாடை குடிச்சுக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், பால் குடிச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த முயல் வந்து சரியாகவே குட்டிகளுக்கு பால் கொடுக்கலங்க. அதனால் வந்து ஒவ்வொரு குட்டிகளாக எடுத்து பால் கொடுக்கறதுக்காக தனியாக ஒரு ட்ரேயில் வச்சு குட்டிகளை வந்து பால் இது பாருங்கள். இது ஒரு குட்டி, இது வெள்ளையாக வரும் நினைக்கிறேன். இது பாருங்கள், இது ஒரு குட்டி எதுவுமே பால் குடிக்கவே இல்லைங்க. இது பாருங்கள், இது ஒரு குட்டி. இந்த குட்டி தாங்க ரொம்ப மெலிசாக இருக்குது. இதுதான் கடைசியாக பிறந்த குட்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி தான் கடைசியாக போட்ட குட்டி ரொம்ப இதாக இருந்துச்சு. நாங்கள் அதை தினமும் பார்த்து கரெக்டாக பால் குடிக்க வச்சு இப்போ அந்த முயல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து 4வது குட்டி. இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இதுவுமே பால் குடிக்காமல் தான் இருக்குது. இது வந்து இன்னொரு குட்டிங்க, 5வது குட்டி. இது வந்து இந்த தாய் முயல் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ தான் பிறந்த பச்சை குட்டிங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒன்று போல் பால் குடிக்க விட்டோம்னா ஈவனாக எல்லா குட்டிகளுமே பால் குடிச்சிருங்க. பால் குடிச்சிச்சுன்னா வயிறு வந்து நல்லா உருண்டையாக இருக்கும், நம்மளுக்கே தெரியும் அது. எப்பயுமே வந்து நம்ம குட்டி போட்டுருச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. அது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் தான். அது வந்து தண்ணி குடிக்கவும் செய்யும், அது க்ளீன் பண்ணவும் செய்யும். அப்போயில் நம்ம மஞ்சப்பொடி தோணும்போது வேறு எதுவும் புண்ணு எதுவும் வராமல் இருக்குங்க. ரொம்பவே நல்லது மஞ்சப்பொடி போடுறது. வந்து எப்பயுமே குட்டி போட்ட முயலுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் காலையிலையும் ஒர்க்காக நைட்டும் ஒர்க்காக மாற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், குட்டிகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த குட்டி வந்து பால் குடிச்சிருச்சு, நல்லா உருண்டையாக இருக்குது வயிறு வந்து. இப்போ அதை வந்து நம்ம இந்த இதில் வச்சிடலாம், கூண்டில் வச்சிடலாம். இந்த குட்டியும் நல்லா பால் குடிச்சிருச்சு. இந்த வெள்ளைக்குட்டி பாருங்கள், இதுவும் வந்து நல்லா பால் குடித்தது தெரியும். இந்த குட்டியுமே நல்லா குடிச்சிருச்சு, அந்த பால் வந்து நல்லா தெரியுங்க. அதோடய வயிறு நல்லா கோழி குண்டு மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே இந்த குட்டிகளுக்கு எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பயுமே பால் கொடுக்கும்போது இந்த முயல் அந்த மாதிரி நம்ம
வருடி விட்டோம்னா முயல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும், இல்லைன்னா அது பால் கொடுக்காது. இந்த ரெண்டு குட்டி மட்டும்தாங்க ரொம்ப இதாக இருக்குது, அதுலேயும் அந்த ஒரு குட்டி மட்டும் ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் தினமும் நம்ம செக் பண்ணணும், வயிறு பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அந்த கோழி குண்டு மாதிரி இருக்க பாருங்கள். இந்த தாய் முயலுக்கு வந்து நம்ம புண்ணாக்கு வைக்கும்போது அதில் வேறு என்ன சேர்த்து கலக்கணும், அதில் டான் சிரப் வந்து என்ன கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இப்போ பாருங்கள் எல்லா குட்டியுமே ஓரளவு குடிச்சிருச்சு, இதை வந்து நம்ம கூண்டில் போட்டாச்சு. இதோட இந்த வெரைட்டியோட முடி வந்து மேலே ஆஷ் கலரில் இருக்குங்க, ஆனால் உள்ளே வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஐ திங்க் எனக்கு நம்ம குட்டி இதே மாதிரி தான் வரும்னு தோணுது. சரி பார்க்கலாம். இது குட்டி வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நான். இப்போ வந்து எல்லா குட்டிகளுமே பால் கொடுத்தாச்சு, இப்போ வந்து நம்ம முயலை வந்து கூண்டுக்குள்ளே போட்டுடலாம். கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. இதுக்கு நான் மார்னிங் வந்து பசுந்தீவனம் கொடுத்துருக்கேங்க. அடுத்து வந்து குட்டி போட்ட உடனே வந்து இதுக்கு வந்து நான் சப்பாத்தி கொடுத்தேங்க. இதுக்கு வந்து சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், புண்ணாக்கு வந்து சாப்பிடும் ஆனால் கம்மியாக தான் சாப்பிடும், ஆனால் சப்பாத்தி வந்து விரும்பி சாப்பிடும். சரி குட்டி போட்டிருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்குமேனு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு அரை சப்பாத்தி போடுறேன், அது சாப்பிடும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் சேர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.